சபரிமலை விவகாரத்தில் கேட்கிறார்கள். அந்த தீர்ப்பானது ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. 10 முதல் 50 வயது வரை உள்ள பெண்கள் போகலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில் அது 7 நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அளித்து, தீர்ப்பு என்று சொல்வதை விட இது குறித்து பேச வேண்டும், இது குறித்து விவாதம் செய்ய வேண்டும், இது குறித்து பலருடைய கருத்துக்களை அறிந்து ஆய்வு செய்து அதன் பிறகு இந்த நீதிமன்றத்தினால் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் மீதான சீராய்வு மனு மீது தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று தற்போதைய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கூறியிருக்கிறது. அதாவது சீராய்வு மனுவை ஏற்றுக்கொண்டு இதன் மீது தீர்ப்பளிப்பு அளிக்கலாம். அதற்கு முன்னால் பல்வேறு மதங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பழக்க வழக்கங்கள், உதாரணத்திற்கு பல ஒரு மதத்தில் வந்து பெண் உறுப்பை குலைப்பது போன்ற, அதே போல் இஸ்லாமிய மதத்தில் மசூதிக்குள்ள பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி இதெல்லாம் தனி நபர் உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையில் வருமா, அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் Article 26 தானே, அது Article 26 படி மதங்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த உரிமையில் இது வருமா அப்படிங்கிறத பற்றி விலாவாரியாக 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர ஆய்வு செய்து விசாரணை செய்து அதன் பிறகு அதன் அடிப்படையில் சபரிமலை மீதான நம்முடைய பக்தர்களுடைய சீராய்வு மனு மீதான தீர்ப்பு வரும். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே தீர்ப்பு தான் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் அரசு இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அங்கே இந்த நாத்திகம் பேசுகின்ற ஆக்டிவிஸ்ட் அந்த செயற்பாட்டாளர்களுக்கு அனுமதி இல்லை. சபரிமலை என்பது ஒரு புனிதமான இடம், அங்கே இவர்களுக்கு அனுமதி இல்லை என்று நம்ம கேரள அமைச்சர், கம்யூனிஸ்ட் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சென்ற வருடம் நாம் கேட்டுக்கொண்டது என்னவென்று நாம் தெளிவாக சொல்லியும் கூட தமிழகத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, இதில் வந்து தேசிய ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றின. ஏதோ ஒரு பெரிய தவறு சரி செய்யப்பட்டிருப்பது போன்ற ஒரு மாயையை, பிரமையை உருவாக்கியது உறுதியாக ஆங்கில ஊடகங்கள் தான். ஏனென்று சொன்னால் நானும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஊடகங்களில் பல விவாதங்களில் கலந்துக்கிறேன். தமிழகத்தை விட அதிக அளவில் வட இந்திய ஊடகங்கள், குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் தான் இது குறித்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பியது. தமிழ் ஊடகங்களோ அல்லது கேரள ஊடகங்களோ கூட அங்கே பெண்களை அனுப்பவில்லை. ஆனால் ரிப்பப்ளிக், இந்தியா டுடே, டைம்ஸ் நோ போன்ற அந்த ஊடகங்கள் அனுப்பி வைத்தன. அதெல்லாம் உண்மைதான், அதை மறுக்க முடியாது. ஆனால் ப்ராப்ளம் என்ன, பிரச்சனை என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. ஏனென்று சொன்னால் வட இந்தியாவில் இது போன்ற பழக்க வழக்கங்களில் அந்த கலாச்சாரத்தில் அவங்க இல்லை. ஆனால் இங்கு இந்த கோவிலினுடைய விதிகள் என்று சொல்வதை விட பண்பாட்டுப்படி, கலாச்சாரப்படி, இந்த கோவிலினுடைய வழக்கப்படி இது நடந்து கொண்டிருக்கு. இதில் விஷயமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஐயப்ப பக்தர்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால், 10 லிருந்து 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, மாதவிடாய் காலங்களில் தொடர்ச்சியாக 48 நாட்கள் வந்து விரதம் இருக்க முடியாது. ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 48 நாட்கள் வந்து விரதம் இருக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த 48 நாட்கள் இருக்க முடியாதவர்கள்
ஐயப்பன் மலைக்கு செல்லக்கூடாது என்பதுதான் வந்து ஒரு நிரந்தரமான விஷயம். அதன் அடிப்படையில் தான் மாதவிடாய் காலங்களில் பெண்களால் விரதம் இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் அவருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்காது என்கின்ற ஒரே காரணத்தினால் பெண்களுடைய நலனை கருத்தில் கொண்டு 10-50 வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அது வந்து நாட்டில் உள்ள பெரும்பான்மையான பெண்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டு, இதுதான் விஷயம். இப்போது இடையில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞருடன் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கேள்வி கேட்டான். அப்போ வந்து இப்போ 2-3 நாள்லேயே மாலை போட்டு போகிறாங்களே, 10 நாளில் மாலை போட்டு போகிறாங்களே, அதெல்லாம் சரியா? தவறு தான், மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த தவறுக்காக இதை செய்யலாமா என்றால் கூடாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த தவறை சரி செய்ய வேண்டும். அதே போல் அதுவும் தவறு என்றால் அதுவும் தவறு சரி செய்யப்பட வேண்டும். நாம் இங்கிருந்து துவங்க வேண்டும். இனிமேல் இந்த ஃபேஷனுக்காக அல்லது பெருமைக்காக நான் அடுத்த வாரம் போகிறேங்க மாலை போட்டுக்கிட்டு, அப்படி போகிறவங்கள தயவு செஞ்சு சொல்லுங்கள், போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அப்படி என்றால் நாம் இது குறித்து பேசக்கூடாது, இதுதான் உண்மை. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து பிஜேபிக்காகவோ அல்லது நம்முடைய கருத்து சார்ந்து இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நாம் இதை உணர வேண்டும். இதற்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம். இன்றைக்கி காலையில் பேப்பர் தினமலரில் யாரும் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருது, அதை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். இன்றைக்கி பாருங்கள், டாஸ்மாக்கில் வருவாய் குறைந்தது இன்றைக்கி காலையில். காரணம் என்ன தெரியுமா? சபரிமலைக்கு மாலை போட்ட காரணத்தினால ஐயப்ப பக்தர்கள் யாரும் சரக்கு சாப்பிடல. இன்னைக்கு காலையில் தினமலரில் வந்து செய்து இது ஒவ்வொரு வருடமும் வருகிறது. ஏன் சொல்றேன்னா, ஐயப்பன் கோவிலுக்கு தமிழகத்தை சார்ந்தவர்கள் செல்கிறார்கள் என்று சொன்னாலே அந்த குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி என்பது யாருக்காவது தெரியுமா? எப்பா சாமி நீ மாலை போட்டு ரொம்ப சந்தோஷம், அப்பா ஒரு 40 நாள் குடிக்க மாட்டான்டா, எப்பா ஒரு நாளைக்கு 200 ரூபான்னு 8000 ரூபான். இல்லை உண்மையிலே இது ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட, மிக மிக மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அளவிற்கு இந்த டாஸ்மாக் என்கின்ற இந்த விவகாரம் இன்றைக்கி உண்மையிலேயே இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக விதவைகள், இளம் விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. காரணம் டாஸ்மாகனுடைய சரக்கு. ஆனால் பாருங்கள், ஐயப்பன் 40-48 நாள் விரதம் இருக்க வச்சு அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நஞ்சையும் வெளியே எடுத்து அவர்களை மறுபடியும் சீராக்கி அவன் என்ன பண்ணுறான்னா, சரி நமக்கு தான் உடம்பு சரியாச்சு, இப்போ மறுபடியும் போய் கொடுக்க. ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு சில விஷயங்கள் வந்து இது வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதமாக வைக்கப்பட்டதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிந்தவரில் இந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது அதை குமரகுரு வந்து டெக்னிக்கலாக லீகலாக இதை எப்படியா சேர்க்க முடியுமான்னு பார்க்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது, மக்களுடைய நலன் கருதி அதை செய்கிறதுல தவறு இல்லை. விஷயம் என்னன்னா, 10-50 வயது பெண்கள் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம் எதிர்க்கவே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் செய்யவில்லை, அதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி போராட்டங்கள் நடத்தவில்லை. இங்கு தவறாக வழக்கம் போலவே பொய் பேசி திரிந்து வேண்டுமென்றே இட்டு கட்டுகிறார்கள். பிஜேபி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, ஐயப்ப பக்தர்களோடு பிஜேபி சேர்ந்துச்சு. என்ன ஐயப்ப பக்தர்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம், எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, சீராய்வு மனு என்பது நாங்கள் உறுதியாக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் கொடுப்போம், அந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்யும் வரை நீங்கள் இந்த உத்தரவை அமல்படுத்தாது இருங்கள் என்பதுதான் ஐயப்ப பக்தர்களுடைய கோரிக்கை. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேட்டது, அதைத்தான் அனைவருமே சொன்னார்கள். ஆனாலும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செய்வது போன்ற ஒரு மாயையை உருவாக்கினார்கள். இதுதான் நடந்த விஷயம். அப்போ கேரள அரசு இல்லை நாங்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனே அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே
கேரள அரசு தான். கேரளாவில் இருக்கக்கூடிய ஜேக்கோபைட் வர்சஸ் ஆர்த்தோடாக்ஸ் என்கின்ற இரு கிறிஸ்துவ பிரிவினருக்கு இடையே இருந்த ஒரு வழக்கில் பல நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் அந்த சர்ச்சுகள் குறித்த ஒரு வழக்கில் சர்ச்சை வழக்கில் அது ஆர்த்தோடாக்ஸ் பிரிவினருக்கு தான் சொந்தம் என்று சொல்லி தீர்ப்பளித்தது. ஜேக்கோபைட் பிரிவினர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் அந்த நிர்வாகத்திலிருந்து என்று சொன்ன பொழுது கேரள அரசு அதே உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லிச்சுன்னா, இது இந்த தீர்ப்பை இப்போது அமுல்படுத்த வேண்டாம், இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், இதனால் இரு பிரிவினருக்கிடையே மிகப்பெரிய மோதல்கள் ஏற்படும், அதனால் இதை அமல்படுத்த வேண்டாம் என்று எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள், எங்களை வற்புறுத்தாதீர்கள் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு இப்பொழுது இருக்கக்கூடிய அதே கம்யூனிஸ்ட் அரசு மனு செய்தது. ஆனால் அதே கேரள அரசு என்ன சொல்லுது, கம்யூனிஸ்ட் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் அவங்க செயல்படுறாங்க. அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும், ஏற்கனவே நாங்கள் அந்த வழக்கில் சொன்னோம், அதே மாதிரி இந்த வழக்குலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் இந்த உத்தரவை சீராயமனை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே ஒரு அரசு அப்படி நினைத்திருந்தால் செய்திருக்கலாம், தவறில்லை செய்திருக்கலாம், ஆனால் அது இங்கேயும் பொருந்தும்ல. ஸோ இஷ்யூவே இதுதான், பிரச்சனையே இதுதான். அப்போது திட்டமிட்ட ரீதியில் கிறிஸ்துவ மதத்திற்கு ஆதரவாக நடந்து கொண்ட கம்யூனிஸ்ட் கேரள கம்யூனிஸ்ட் அரசு இந்த விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஏன் எடுத்தது என்பதுதான் கேள்வி. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் கேட்டிருக்குது என்னன்னு, ஏற்கனவே நீங்கள் ஐயப்பன் கோவிலுக்கு 10 முதல் 50 வயது உள்ளவரை பெண்கள் போகக்கூடாது என்பதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது திடீரென்று மாற்றி உங்களுடைய மனுவை செய்திருக்கிறீர்கள் என உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த போது. விஷயம் என்னன்னா, அன்னைக்கு இருந்தது காங்கிரஸ் அரசு, இப்போ இருக்கிறது கம்யூனிஸ்ட் அரசு. ஆனால் சட்டத்திற்கு காங்கிரஸ் அரசு கம்யூனிஸ்ட் அரசுலாம் இல்லை, அரசு என்றால் அரசு தான், இதுதான் விஷயம். ஸோ நிலைப்பாட்டை அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அரசினுடைய நிலைப்பாட்டாக மாற்றியிருக்கிறார்களே தவிர பக்தர்களுடைய நிலைப்பாடு என்றைக்குமே மாறாது, என்றைக்குமே மாறவில்லை. அதுதான் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற 7 பேர் கொண்ட அமர்வில் இது உறுதியாக விளக்கப்படும். அதனால் ஐயப்பன் கோயில் விவகாரம் என்பது இதுதான் விஷயம். நிறைய பேர் வந்து, ஏன் சார் நீங்கள் அயோத்தி விவகாரத்தில் மட்டும் நீதிமன்ற தீர்ப்பை வந்து அப்படியே அமல்படுத்தணும்னு சொல்கிறீங்க, இதில் செய்ய மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது வேறு இது வேறு. எப்படின்னா, இன்றைக்கி அயோத்தி தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் ஆகிவிட்டது. அவர்களுக்கு சீராய்வு மனு செய்வதற்கான, அதாவது பாதிக்கப்பட்டதாக அந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டதாகவோ அந்த தீர்ப்பில் அவர்களுக்கு ஏற்பு இல்லை என்று கருதுபவர்கள் தேவைப்பட்டால், எவ்வளோ நாள் குமரகு ஒரு டைம் இருக்கு, 60 நாள், தேவைப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள அணுகலாம். ஒரு அரசு, இந்த மத்திய அரசு, மதசார்பற்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு, அதற்கு உறுதியாக சட்டத்தை மதித்து நடந்து கொள்ளும். இன்னைக்கு வந்து அடுத்த நாளே எதுவும் செய்யலைல்ல, அதைத்தான் நாம் கேரள அரசிடம் எதிர்பார்த்தோம். அதே 1 வருஷத்துக்கு முன்னால் அங்கே இருக்கிற எத்தனையோ பேர் வராங்க, மும்பையிலிருந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் வராங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, எல்லாரையும் போலீஸ் பாதுகாவலோடு கொண்டு போனால் அதே போலீஸ் சொல்லுது நாங்கள் இந்த நாத்திகர்களுக்கு பாதுகாப்பு கொடுமுடன. அந்த அளவிற்கு மக்கள், பக்தர்கள், இந்துக்கள் கொதித்தெழுந்தார்கள். அடங்கியது கம்யூனிஸ்ட் அரசு அந்த தீர்ப்புக்கு பிறகுன்றதை ஞாபகத்தில் வச்சு ஏன் சொல்கிறேன் என்றால், கேரளாவில் நடந்தது தமிழகத்திலும் நடக்கும்,